தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. தமிழ் வணிகவியல் கணிதம் இந்த பாடத்திற்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வணிகவியல் ஆங்கிலம் இந்த மூன்று பாடத்திற்கும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோங்க. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயங்க நன்னூல் சொல்லதிகாரத்தில் இருந்து இடையியல் குறித்த செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த காணொலியானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, மிகுந்த பயனுள்ளது ஒரு காணொலியாக இருக்குங்க. ஸோ இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெற வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்ம இப்போ பாடத்திற்குள் போகலாங்க. நன்னூல் சொல்லதிகாரத்தில் இடையியல் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இடைச்சொற்கள், ஒவ்வொரு இடைச்சொற்களாக நம்ம பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஏகார இடைச்சொற்கள்ங்க. ஏகார இடைச்சொல், சரி, பொதுவாக இடைச்சொல்லினுடைய இலக்கணம் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம வேற்றுமை உருபு, வினை உருபு, சாரியை உருபு, உவமை உருபு ஆகியவைகளாகியும் தத்தம் பொருள் காட்டுவனவும் இசை நிறைப்பன அசை நிலையாய் வருவன குறிப்பின் வருவன இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த எட்டு பகுதியாக சொல்கிறாங்கங்க. இந்த எட்டு பகுதியவை தாமாக தனித்து நடக்காமல் பெயர் வினைகளாம் சொற்களின் பின்னும் முன்னும் ஓரிடத்தில் ஒன்றாகவோ பலவாகவோ வந்து நிற்கிறத தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 420வது நூற்பாவையினுடைய விளக்கம் தான் இப்போ நான் சொன்னதுங்க, இடைச்சொல்லின் பொது இலக்கணம். சரிங்க, இப்போ இந்த ஏகார இடைச்சொல் பார்க்கலாம். ஏகார இடைச்சொல், ஒவ்வொரு இடைச்சொல்லும் என்ன பொருளில் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணுங்க. அதில் நம்ம தெளிவாகவும் இருக்கணுங்க. சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைச்சொல்லுக்கு வரும், அந்த இடைச்சொல்லுக்கு வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் இருக்கும். ஸோ நம்ம அதை பிரித்து படித்து கொண்டு தெளிவடைய வேண்டியது ரொம்ப அவசியங்க. முதல்ல ஏகார இடைச்சொல், பிரிநிலை வினாயன் ஈற்றசை தேற்றம் இசைநிறை என ஆறு ஏகாரமே அப்படிங்கிறது நூற்பாங்க, 422வது நூற்பாங்க. சரி, இந்த ஏகாரம் அப்படிங்கிற இந்த இடைச்சொல் என்னென்ன பொருளை உணர்த்துகின்றது அப்படின்னு பார்க்குறாங்க. என்னென்ன பொருள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, பிரிநிலை வினா என் ஈற்றசை தேற்றம் இசைநிறை இந்த பொருளில் இந்த ஆறு பொருள்களில் வருதுங்க. முதலாவதாக இருக்கக்கூடியது பிரிநிலை. பிரிநிலை ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் புலவர்களுள் வள்ளுவரே சிறந்தவர், ஒரு உதாரணம். தமிழ் புலவர்களுள் வள்ளுவரே சிறந்தவர். அப்போ இதில் புலவர்களுள் வள்ளுவரை மட்டும் பிரித்து காட்டியிருக்கிறதுனால இது பிரிநிலைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல தமிழ் புலவர்களுள் வள்ளுவரேன்னு அந்த ஏகாரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து பிரிநிலை என்ற பொருளில் வந்திருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், நீயே கொண்டாய் குஷின் கேட்குறோம், வினா கேட்குறோம், நீயே கொண்டாய் அப்படின்னு. அப்போ நீயா கொண்டாய் அப்படிங்கிற அந்த வினா பொருளே அது தருது அந்த இடத்துல. அதனால இது அந்த ஏகாரம் இந்த இடத்துல வினா பொருளில் வருகிறதுங்க. அடுத்தது எண் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூட்டுறது ஒன்று ரெண்டு மூன்றுன்னு எண்ணிக்கையை சொல்கிறது. இதில் பாருங்கள், நிலமே நீரே தீயே வழியே வானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இந்த ஐம்பூதங்களும் எண்ணி காட்டுறது, நிலமே நீரே தீயே வழியே வானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏகாரம். அப்போ இது எண் அப்படிங்கிற பொருளை காட்டுகிறது. அடுத்தது ஈற்றசை, நன்கு இயம்புவன் எழுத்தே. நம்ம நன்னூலேருந்தே நம்ம எடுத்து காட்டுறோம். நம்ம இறைவாழ்த்து சொல்லும் பொழுது இந்த பாட்டை நம்ம படிச்சிருப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நன்கு இயம்புவன் எழுத்தே அப்படிங்குவோம் அந்த ஏகாரம், எழுத்தே அப்படிங்கிற அந்த ஏகாரம். இது பார்த்தீங்கன்னா ஈற்று அசை, ஈற்றில் அசை பொருளை உணர்த்துவதற்காக அசை சொல்லாக வரக்கூடியது, இதுக்கு பொருள் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேற்றம், தேற்றம் உண்டே முதுமை அறுதிட்டு சொல்கிறது, ஆமாம் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேற்றம், நிச்சயமாக உறுதியாகன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பொருளில் வரக்கூடியது. உண்டே முதுமை, யாவருக்கும் முதுமை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அது தேற்றம், இது தேற்றேகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இசை நிறை, ஓசை நிறைவிக்கிறதுக்காக சொல்கிறது, ஏ இவளொருத்தி ஏ இங்கே பாரு அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது வேறு பொருள் இன்று செய்யுளில் இசை நிறைக்க வந்தமையால் இசை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி தாங்க. அப்போ ஏகாரிடைச்சொல் பிரிநிலை வினா என் ஈற்றசை தேற்றம் இசைநிறை என ஆறு பொருளில் இந்த ஏகார இடைச்சொல் வருங்க. உங்களுக்கு இது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இடைச்சொல் பார்க்கலாங்க, ஓகாரம். ஓகார இடைச்சொல் இது எட்டு பொருளில் வருங்க. ஏகார இடைச்சொல் ஆறு பொருளில் வரும், ஓகார இடைச்சொல் எட்டு பொருளில் வருதுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஒளி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு அசைநிலை பிரிப்பு என எட்டு ஓவே அப்படிங்கிறது 423வது நூறுபா நமக்கு சொல்லுதுங்க. இந்த ஓகார இடைச்சொல் என்னென்ன பொருளில் வருகிறது, அந்த எட்டு பொருள் என்னென்ன? அதாவது முதல்ல பாருங்க, ஒளி இசை ஒழிந்த சொற்பொருள் தரக்கூடிய அந்த ஒளி இசை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒளி இசை. அடுத்தது வினா, அடுத்தது என்ன சொல்கிறோம், வினா. அடுத்து சிறப்பு, இங்கே மேலே நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது தாங்க, ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா. வினாவும் சிறப்பும் எதிர்மறையும் தெரிநிலையும் கழிவு அப்புறம் அசைநிலை பிரிநிலை அப்படிங்கிற எட்டு பொருள். இதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், உண்பதற்கோ வந்தேன் அப்படின்னு கேட்குறேன், நான் என்ன சாப்பிட மட்டுமா வந்தேன் அப்படின்னா உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா. நான் என்ன வெறும் சாப்பாட்டுக்கு வந்தனா அப்படின்னு கேட்டால் என்ன பையன் இப்போவும் இல்லாமல் என்னை பார்க்க வந்திருக்க, விருந்துக்கு வந்துருக்கேன், நான் சாப்பிட மட்டும்தான் வந்தேனா, அப்புறம் கோவம் வரும், நம்ம வேற ஒன்றுக்கும் வந்திருக்கேன் அதுக்கு பொருள். அப்போ உண்பதற்கோ வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க, உண்பதற்கோ அந்த ஓகாரம் ஓ வருது. அப்போ உண்பதற்கோ வந்தேன் அப்படின்னா பேசி மகிழ வந்தேன் அப்படிங்கிற ஒரு ஒளிந்த சொற்கள் அங்கே இருக்குது, இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது அதை உணர்த்துறது, இதுக்கு ஒளி இசை. அடுத்தது வினா, சிப்பியோ வெள்ளியோ அவனோ இவனோ அப்படின்னு ஒரு வினா கேட்கலாம் இல்லைங்களா, அப்போ அந்த வினா பொருள் தருதலால் அது வினா. அடுத்தது பாருங்க சிறப்பு, சிறப்பில் வந்துங்க உயர்த்தி சொல்லக்கூடிய சிறப்பும் இருக்குது இழுத்து சொல்லக்கூடிய சிறப்பும் இருக்குங்க. இப்போ உயர்வு சிறப்பு ஓவோ பெரியர், இப்போ பயங்கரமான ஆளுப்பா, ஓவோ கொடியன், இது வந்து இழிவு சிறப்பு. அப்போ இந்த மாதிரி சிறப்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், அந்த ஓகார இடைச்சொல் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக தெரிநிலை, நல்ல வெளிப்படையாக தெரியும் தெரிநிலை. மூவேந்தருள் கலிங்கத்தை வென்றவன் சேரனோ அவனுமல்லன், பாண்டியனோ அவனுமல்லன், சோழன் என்பது தெரிய நிற்றலி தெரிநிலைன்னு இதை சொல்கிறாங்க. அடுத்தது கழிவு, ஓ இதனை உணராமல் கெட்டேனோ நடந்தது குறித்து கழிவுடன் நீங்கள் இறங்குதல், மனம் இறங்குதல் இரக்கம். அப்போ என்ன சொல்கிறோம், ஓவோ இதனை உணராமல் கெட்டேனோ, ஓ அங்கே ஒரு கெட்டேனோ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஓ ஓவோ இதனை உணராமல் கெட்டேனோ அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல யானோ கல்வன், அங்கே ஒரு ஓகாரம் போடுறேன் பார்த்தீங்களா, அது வினா கேட்குறது, யானோ யானோ அரசன், சாரி யானோ கல்வன் இல்லை யானோ அரசன். இப்போ யானோ அரசன் அங்கே வந்து ஒரு வினா கேட்குறேன், ஓ யானே கல்வன் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அது ஏகாரம் அங்கே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசைநிலை, சொல்லுவன் கேண்மினோ, சொல்லுவேன் கேளுங்கள் அப்படிங்கிற பொருள் பட்டு இந்த இடத்துல சொல்லுவன் கேண்மினோ. அப்போ ஓகாரம் வேறு பொருளே இல்லை, வேறு பொருள் இல்லாமல் அங்கே அசைநிலையான்னு இருக்கிறது, இது அசைநிலை. அடுத்ததாக பிரிநிலை, இதே மாதிரி பிரிநிலை நம்ம எங்கே பார்த்தோங்க, ஏகாரத்துலையும் நம்ம என்ன பார்த்தோம், பிரிநிலை பார்த்தங்களா. அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஏகாரத்துலேயும் பிரிநிலை பார்த்தோம், வினா பார்த்தோம், ஓகாரமும் வந்து பிரிநிலை பொருளில் வருது வினா பொருளில் வருது, சேம் ஒரே மாதிரி. அப்போ வினா அது அவனே, இப்போ அவன் சொல்கிறாங்கள யானோ அரசன், யானோ அரசன்னா வினா அந்த இடத்துல நானா அரசன் இல்லை, யானே கல்வன். அப்போ அந்த இடத்துல தேற்றம், யானே கல்வன் நானே தான் கல்வன், யானோ அரசன் யானே கல்வன் நானே தான். அப்போ அந்த ஏகாரம் தேற்றம் அது குறித்து சொல்கிறது. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிநிலை, இவனோ கொண்டான் மட்டுமா இல்லை, இதில் பலரை நின்று ஒருவனை பிரித்து நிற்றால் பிரிநிலை, இதுதாங்க ஓகார இடைச்சொல். அப்போ ஓகார இடைச்சொல் இந்த மாதிரி எட்டு பொருளில் வருகிறது, ஒளி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு அசைநிலை பிரிப்பு என எட்டு ஓவே அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. இப்போ இந்த ரெண்டு இடைச்சொற்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க, ஏகார இடைச்சொல் ஓகார இடைச்சொல். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய பயனுள்ள காணொலிகளை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம், தொடர்ந்து செய்வோம். இந்த பிஜிடிஆர்பிக்கு நண்பர்கள் அனைவரும் நல்லா படிங்க, உங்களோட கடின உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்பை
தேடித்தரும். எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் நம்ம நம்பிக்கையோடு செய்தால் அதற்கான வெற்றி மிகச் சிறப்பாக இருக்கும். அதனால் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து படிங்கள். தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.